தமிழகத்தில் திமுக ஆட்சியும் மத்தியில் காங்கிரஸ் ஆட்சியும் அமையும் என்று காங்கிரஸ் கட்சியின் தலைவர் காந்தி நம்பிக்கை தெரிவித்துள்ளார் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்ததும் ஜிஎஸ்டி வரி விகிதத்தை அமைத்தது நாடு முழுவதும் ஒரே மாதிரியான எளிமையான வரி அமல்படுத்தப்படும் என்றும் அவர் உறுதியளித்தார் தமிழகத்தில் மக்களவைத் தேர்தல் அடுத்த மாதம் பதினெட்டாம் தேதி நடைபெற உள்ள நிலையில் தேர்தல் பரப்புரை களைகட்ட தொடங்கியுள்ளது பிரதமர் நரேந்திர மோடி தமிழகத்தில் இதுவரை நான்கு பரப்புரை கூட்டங்களில் பங்கேற்ற நிலையில் காங்கிரஸ் தலைவர் ராகுல் காந்தி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் நேற்று நடைபெற்ற காங்கிரஸ் திமுக கூட்டணியின் பொதுக்கூட்டத்தில் பங்கேற்றார் கூட்டத்தில் பேசிய அவர் திமுக காங்கிரஸ் கூட்டணி மக்களின் உணர்வுகளை பிரதிபலிக்கும் கூட்டணி என்று கூறினார் தமிழகத்தின் அடுத்த முதலமைச்சராக மு க ஸ்டாலின் ஆவார் எனவும் ராகுல் காந்தி நம்பிக்கை தெரிவித்தார் ஒரு மகிழ்ச்சியான செய்தியை சொல்ல போகிறேன் வெகு நம்முடைய அருமைக்குரிய திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் தளபதி ஸ்டாலின் அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக வரப்போகிறார்கள் என்ற மகிழ்ச்சியை சொல்ல போகிறேன் தேர்தல் வாக்குறுதிகள் எதையும் பிரதமர் மோடி நிறைவேற்றவில்லை என்று குற்றம் சாட்டிய ராகுல் மோடியின் திட்டங்கள் அனைத்தும் பணக்காரர்களுக்கே கொண்டு வந்ததாக கூறினார் ரஃபேல் விவகாரத்தில் உண்மை வெளிவந்தால் பிரதமர் மோடி நிச்சயம் சிறையில் இருப்பார் என்றும் ராகுல் காந்தி தெரிவித்தார் கிரேட் தமிழ் said உண்மை வெல்லம் மீனிங் த ட்ரூத் வில் செட் யூ free பட் திஸ் டஸ் நாட் ஒர்க் for மிஸ்டர் நரேந்திர மோடி பிகாஸ் த ட்ரூத் வில் புட் மிஸ்டர் நரேந்திர மோடி இன் ஜெயில் நாட்டில் கோடிக்கணக்கானோர் இல்லாமல் தவித்து வருவதாக கூறிய ராகுல் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் வேலையில்லா திண்டாட்டம் போக்கப்படும் என்று கூறினார் இதேபோல் ஜிஎஸ்டி வரி விதிப்பால் சிறு குறு தொழில்கள் முடங்கியுள்ளதாகவும் காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தால் நாடு முழுவதும் ஒரே மாதிரியான எளிமையான வரி நடைமுறைப்படுத்தப்படும் என்றும் கூறினார்

அதிமுக ஆட்சியில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரித்துள்ளதாகவும் விரைவில் இந்த ஆட்சி தூக்கி எறியப்படும் என்றும் கூறினார் தமிழ்நாட்டில் நடக்கக்கூடிய இந்த மாநில ஆட்சி என்பது கொத்தடைமையாக இருக்கக்கூடிய ஆட்சியாக இருக்கிறது ஆக கொலை என்ற அந்த வழக்கை மிரட்டி ஏபிஎஸ்ஸையும் கொள்ளை வழக்கு என்று மிரட்டி ஓபிஎஸ்ஸையும் மிரட்டி இன்றைக்கு பினாமி ஆட்சியை பிஜேபி ஆட்சி நடத்தி கொண்டிருக்கிறது திமுக காங்கிரஸ் கூட்டணி நாற்பதற்கு நாற்பது என அனைத்து தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என கூட்டத்தில் பேசிய கூட்டணி கட்சி தலைவர்கள் நம்பிக்கை தெரிவித்தனர் இந்திய வாக்காள பெருமக்களே வெற்றியை நாட்டின் பிரதமராவதற்கு ராகுல் காந்தி பிரதமராவதற்கு கூட்டணி ஆட்சி மாநில கட்சிகளின் கூட்டணி திமுக போன்ற கட்சிகளினுடைய இணைந்த கூட்டணி ஆட்சி வளரட்டும் கூட்டாட்சி தத்துவம் வெல்லட்டும் சம உரிமையோடு தங்களுடைய கடவுளை வழிபட வேண்டுமா மனிதன் என்ன உண்ண வேண்டும் என்பதற்கு வித்திடாமல் அவன் எதையும் சாப்பிடுவதற்கான அனுமதி கிடைக்குமா இந்தியாவினுடைய கலாச்சாரம் பாதுகாக்கப்படுமா இவைகளெல்லாம் வேண்டும் என்று சொன்னால் மத சார்பற்ற நம்முடைய கூட்டணி ஆட்சிக்கு வர வேண்டும் பொதுக்கூட்டத்தில் திமுக காங்கிரஸ் மதிமுக விடுதலை சிறுத்தைகள் இடதுசாரிகள் உள்ளிட்ட கட்சிகளைச் சேர்ந்த ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் திரண்டிருந்தனர்